திருச்சி மாவட்டம் கோசகுறிச்சியைச் சேர்ந்த அழகர் சாமி அவர்கள் அன்பான வாரி காந்தீரமான தோட்டத்துடன் ஜீவராமன் கொண்டிருக்கின்றார். அந்த வாரி எப்படி முடிஞ்சிருக்கிறோம் வர வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமை உள்ள திருமண்ட நாடு ஏபிசி அப்துல் கலாம் கனவாக ஆடி கொண்டிருக்கிறார். இந்த கனவான போட்டிகளை வரிசை சொல்வதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் கை தட்டுங்கள் சீட்டி அணியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன வரிசைகளை சிறப்புப்படுத்த வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் கண்கள் முறிவிக்க காது விடுவிக்க கால்கள் நான்கும் வெட்டி உதவிக்க கொம்பு ரெண்டும் முட்டி விரிக்க தொழுவோர் ரெண்டும் பலர் வைக்க ஒன்று நெருங்க நிலை புரிவித்து நன்கு உதவிக்க உடல்நிலைத்து உடல்நிலையை ஆடி கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் கோசகுறிச்சியைச் சேர்ந்த அழகர்சாமி அவர்கள் நாளை இந்த ரஞ்சகமான தோட்டத்துடன் தீவிரமாக வந்திருக்கின்றார். அந்த நாளை எப்படி அழகிய திருவங்கிற வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கை கட்டுங்கள் சீட்டு அடியுங்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்புப்படுத்தாக திருப்பி எதிர்ப்பு ஈபி மூர்த்தி சார்பாக ஒன்றரை சிறப்புப்படுத்தி காட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிறப்புப்படுத்தி வந்து முடிந்த வண்ணம் உள்ளனர். அத்தனை சிறப்பு பயிற்சிகளையும் திருச்சி மாவட்டம் கோஷ விருச்சிக்கு கொண்டு சேர்க்கிறோமா இல்லை சிவகங்கை மாவட்டம் பொதுமன்ற நாடு ஏபிசி அப்துல் கலாம் நண்பர்களுக்கு கொண்டு சேர்க்கிறோமா காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது மாறுபடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிகுந்த வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் நீதியா தனிமை நில நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மாட்டின் உரிமையாளர்களே மாறுபடி வீரர்களே காலை களம் அழித்துவிடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றி விட்டனர் காலை களம் அழித்துவிடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றி விட்டனர் திருச்சி மாவட்டம் கோசகுறிச்சியைச் சேர்ந்த அழகர்சாமி அவர்களது அன்பான நாளை இங்கே கம்பீரமான தோட்டத்துடன் சீர் வளமட்டு கொண்டிருக்கின்ற அந்த நாளை எப்படி மறைக்கிய சீர்வழங்கிற வளமட்டு கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருச்சி மாவட்டம் கோசகுறிச்சியைச் சேர்ந்த அழகர்சாமி அவர்களது நாளை மிக கம்பீரமான தோட்டத்துடன் சீர் வளமாட்டுக் கொண்டிருக்கின்றார். அந்த நாளை எப்படி முடிஞ்சிருந்த ஒரே நாட்டோடு வளமாட்டுக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வந்தியம் திருமண நாடு ஏபிசி அப்துல் கலாம் வீரர்கள் கடுமையாக வாடி கொண்டிருக்கின்றார். இந்த கடுமையான போட்டியில் மனிதர்களை கொள்வதற்கு காலையில் சிறந்த காலை கிட்டத்தட்ட
மேலும் இந்த சுற்றுக்காக
இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசி பெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சருமான புதுக்கோட்டை என்றாலே ஜல்லிக்கட்டு, ஜல்லிக்கட்டு என்றாலே நமது ஜல்லிக்கட்டு நாயகன் டாக்டர் அண்ணன் ஸ்ரீ விஜயபாஸ்கர் அவர்கள் வழங்கும் ரூபாய் 5001 சிறப்பு பரிசாக காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை பெருமையில் தெரிவித்துக்கொள்கிறோம். தமிழகத்திலே ஆறுகளத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஆறை திருச்சி மாவட்டம் என்றாலே வடமாறு என்றாலே தனக்கென தனி பேரும் தனி ரசிகர்களை சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோதவிருத்தியை சேர்ந்த அழகர் சாமி அவர்கள் அன்பான காலை மிக கம்பீரமான தோற்றத்துடன் செய்து வளமாற்ற கொண்டிருக்கின்ற அந்த காலை எப்படி வழக்கே வரையாற்ற வளமாற்ற கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட திருப்பத்தூர் அருகாமை உள்ள பூமண்டலார் ஏபிஜே அப்துல் கலாம் வீரர்கள் கண்மையாக இருக்கின்றார். இந்த கடுமையான போட்டியிலே பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க 9 மாறுபடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சண்டிவி இன்று கலக்க போவது யாரு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வடமாறு போட்டியிலே வெற்றி வாயை சூழப்போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் கை தருங்க என்ன அமைதியா இருக்குல்ல இன்னும் சத்தமா வடமாறு என்றாலே தனக்கென தனி ரசிகர்களையும் சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வாசவருத்தியை சேர்ந்த அழகர்சாமி அவர்கள் நாடு மிக கம்பீரமான தோட்டத்துடன் தீவிரம் வந்து கொண்டிருக்கின்ற இதனைத் தொடர்ந்து இறுதிச்சுற்று நிகழ்ச்சியாக மதுரை மாவட்டம் கீழூர் ராமாதேவர் அவர்கள் நாடு ஆயுதப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். அந்த நாள் இறப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி எதிரான உள்ள சீவுடனை காளியம்மன் கோவில் அவர்கள் தங்களுக்கான மருத்துவமனை அன்போடு கொடுக்கப்பட்டார். உற்சாகப்படுத்துங்கள் அழகர்சாமி அவர்கள் அன்பான ராய் மிக கம்பீரமான தோற்றத்துடன் சீறி வளம் வந்து கொண்டிருக்கின்றார். அந்த ராயை எப்படியும் அருகே என்கிற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கிறார். சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன விழாவில் வழங்கக்கூடிய பரிசு கதவின் சிறப்பு பரிசுகளை வருவதற்கு காலையில் சிறந்த காலை கடைசி 4 நிமிடங்கள் கடைசி 4 நிமிடங்கள் வெல்வது யார் மெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அள்ளி மலர் எடுத்து அருவாத நார் எடுத்து சொல்லி நீத்தாலும் சொந்தமே பெருமை மாறாது நமன சமுத்திரந்தா எங்கள் ஊரு ஸ்ரீ கொன்னையூர் முத்துமாரியம்மன் அருளூர் ஆளுவா திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிடுவார் பக்கத்து ஊரு திறந்து நிற்கும் மக்கள் மத்தியில் திமிழ் கொண்ட ஒற்றை காலையா இளமை கொண்ட 9 கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன சமயத்திலே ஆறு களத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் கோசவிருத்தியை சேர்ந்த அழகர்சாமி அவர்களது அன்பான காலை மிக கம்பீரமான தோற்றத்துடன் நீதி வளம் வந்து கொண்டிருக்கிறார். கடைசி 3 நிமிடங்கள் கடைசி 3 நிமிடங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி
எங்களது விலாகுலின் சார்